சென்னை கிண்டியில் தண்ணீர் லாரி மோதி பலியான மூன்று கல்லூரி மாணவிகளின் உடல் பிரேத பரிசோதனை ராயப்பேட்டை மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் செந்திலிடம் விரிவான தகவல்களை கேட்கலாம். செந்தில், தற்போது நேற்று உயிரிழந்த மூன்று மாணவிகளின் உடல் பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இந்த பிரேத பரிசோதனையில் எத்தனை மருத்துவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அனிதா, சென்னை கிண்டி செல்லம்மாள் கல்லூரி மாணவிகள் ஆசா, சித்ரா, காயத்ரி உள்ளிட்டோர் சென்னை கல்லூரி முடிந்து, அதாவது கல்லூரிக்கு வரும்போது இந்த சாலையை கடக்க முயன்ற போது அதிவேகமாக வந்த தண்ணீர் டேங்கர் லாரி மோதியதில் இந்த மூன்று மாணவிகளும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார்கள். இது மட்டுமின்றி மற்றொரு அதே கல்லூரியைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ என்ற மாணவி உள்பட பொதுமக்கள் மூணு பேரும் என மொத்தம் நான்கு பேர் படுகாயமடைந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று இந்த விபத்தில் இருந்த மூன்று மாணவிகளின் உடலும் தற்போது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. டாக்டர் பாஸ்கர், வினோத் உள்ளிட்ட மூன்று பேர் குழுவினர் மாணவிகளின் சடலத்தை பிரேத பரிசோதனை செய்து வருகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பிரேத பரிசோதனை நடந்து பெற்று வருகிறது. இன்னும் 10 நிமிடத்தில் இந்த பிரேத பரிசோதனை முடிந்துவிடும் என ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வனிதா, செந்தில், உயிரிழந்த மாணவிகளின் உறவினர்கள் ஏதாவது கோரிக்கை விடுத்திருக்கிறார்களா? அது மட்டும் இல்லாமல் காயமடைந்தவர்களுடைய நிலைமை தற்போது எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது? அதாவது காயமடைந்த, அது செல்லம்மாள் கல்லூரியைச் சேர்ந்த மாணவி ஜெயஸ்ரீ காயமடைந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதேபோல் ஓமனக்கட்டன் உள்ளிட்ட மூன்று பொதுமக்களும் இது மாதிரி காயமடைந்து தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை மருத்துவ குழுவினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விபத்தில் பலியான மூன்று மாணவிகளின் பெற்றோர்கள் வைத்தும் கோரிக்கை என்னவென்றால், சென்னை ராணிமேரி கல்லூரிக்கு, அதாவது கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே மாநகர பேருந்துகள் கொண்டு வந்து இந்த மாணவிகளை இறக்கி விடுகின்றனர். இதேபோல் சென்னையில் உள்ள அனைத்து மகளிர் கல்லூரிகள் மற்றும் அரசு பள்ளிகளின் வளாகத்துக்குள்ளேயே வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த வாகனத்தை, அது மாநகர பேருந்துகளை கல்லூரிக்குள் சென்று விடும்பாறு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் மாநகர போக்குவரத்து கழகமும் கல்லூரி நிர்வாக உயர்கல்வித்துறையும் பேசி, அதாவது சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்துக்குள் மாநகர பேருந்துகள் உள்ளாரை கொண்டு போய் மாணவிகளை இறக்கி விடுவது போல மற்ற கல்லூரிகளுக்கும் செய்ய வேண்டும். இதனால் மாணவிகள், அது மாணவர்கள், பள்ளி சிறுவர்கள் இறப்பது தவிர்க்கப்படும் என இறந்த மாணவிகளின் பெற்றோர் தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விஷயத்தை அரசு தீவிரமாக கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. வனிதா.